ஒவ்வொரு செல்லுக்கும் 200 to 500 மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்கும் என்னங்க அது? அதாவது அதுதான் இப்போ மைக்ரோபியம்னு படிக்கிறாங்க 20 வருஷமாக. அதை வந்து எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவர்கள் தமிழர். ஒரு டாக்டருக்கு ஒரு 13 வருஷ காலம் அந்த கிரகச்சாரம் நல்லா இருக்கும்போது அவர் மண்ணை கொடுத்தா கூட உங்களுக்கு சரி. இப்போது உங்களுக்கு ஜுரத்துக்கு பேராசிட்டமால்னு ஒரு மருந்து இருக்குது, யூனிவர்சல் மருந்தாக இருக்கலாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவனுக்கு 200 mg கொடுத்தா போதும், இந்தியாவில் இருக்கிறவனுக்கு 600 mg தேவைப்படுது. ஹியூமன் பொட்டன்சின்னு ஒன்று இருக்குல்ல, மனித சக்தி, அந்த மனித சக்தியை தானே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 600 species ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், 600க்கும் மேற்பட்ட நுண்கிருமிகள் உள்ளே போகுது குழந்தைக்கு. அதுதான் அந்த குழந்தையை கட்டமைக்குது. அதனால தான் தாய்ப்பால் முக்கியம். நம்ம இந்த தேவையில்லாத நுண்கிருமிகள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இன்னைக்கு அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி அன்னைக்கெல்லாம் அது என்ன, அன்னைக்கு தான் உபவாசம் இருக்க சொல்கிறான். அவன் உணவு அனுப்பாத உள்ள உயிர் என்ற சொல்லுக்கு சத்தியம் என்று இன்னொரு சொல் உண்டு. இதைத்தான் வந்து சத்தியம் போய்விட்டதுன்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு தான் நீங்கள் வந்து செத்து போயிட்டான்றீங்க. நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஒரு வியாழக்கிழமை நீங்கள் ஒருவும் திரவ சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நின்றுடும். அதுக்கப்புறம் காலையிலேருந்து தயிர் ரெடி ஆகிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும், வெள்ளையாக ஒரு இளநீர் மாதிரி ஒரு தண்ணி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பார்த்தேன். அது பேர் முன்னீர்னு பேர். சரி, அதை மட்டும் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் சாய்ச்சி எடுத்துங்க. கொஞ்சம் உண்டு செத்த உடனே ஏன் அழகாக வரான் அப்படின்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு உமிழ்நீர் தான் முழு முதற் கடவுள். நம்ம சாதாரணமாக கிராமத்தில் இருக்குது பாரு, ஒரு பாட்டி ஏ திப்பிலி வச்சு 2 ஸ்பூன் சாப்பிட்டு போ சரியா போடணுமா? மர்க்குரி பாதரசம், இதை பிரதானமாக புரிந்து கொண்டு பயன்படுத்தி மருத்துவம் செய்தவர்கள் தமிழ் பாரம்பரியம் மட்டுமே. என்னங்க அது? வேற எந்த இதுலையும் கிடையாது. ஆயுர்வேதிக்கு சித்தா கிடையாது, கிடையாது, கிடையாது. அதாவது ரசம் என்னும் இந்த அடிப்படை தத்துவத்தை தெரியாமல் மருத்துவம் செய்ய முடியாது. அதிலிருந்து கொஞ்சோண்டு எடுத்து அந்த சிலை மேலே பூசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வழிச்சு அதிலே போட்டுடணும். மொத்தத்திலாம் இல்லை, கொஞ்சோண்டு கொஞ்சம் ஒரு கையால் நெய்யாது. அது போட்டுட்டீங்கன்னா அதை பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா பேத்தலாஜிக்கல் நம்மளுடைய நோய் விவரங்கள், நோய் குறிப்புகளில் 4000 வியாதி இருக்குது. எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்துன்னு அது பண்ணி வச்சது, அதை கெடுத்துட்டேன். பாதரசம் எங்கும் நிறைந்த பரம்பொருள். என்னங்க? நாத விந்து கலாநிதி நமோ நமோ என்று பொருள். நவரசம் என்றால் 9 வகையாக பிரிப்பவர்கள் தமிழர்கள் ரசத்தை. 7th metabolic process போன் மேரோ வந்து உங்களுக்கு மர்க்குரி ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த 60-64 பாஷாணத்தில் நவ பாஷாணம் எதுன்னு இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. கேங்க்ரியன் வந்தவர்களுக்கு சோமம் இருக்குது, கால் புண் ஆறாம் இருந்தவங்களுக்கு சோமம் இருக்குது. இப்போது மெர்க்குரியில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக ஒரு புரோட்டானை உள்ளே போட்டிங்கன்னா கோல்ட் ஆகிடும். இப்போ ஒரு தடவை நம்ம வரும்போது ஒரு அமெரிக்கன், ஒரு இட்டாலியன், ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர், 3 பேர் உங்கள்கிட்ட நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நோட் பேடில். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா ஒரு தமிழனை ஒரு ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் வந்து எடுக்கிறாங்களே, என்ன கொடுத்தீங்க? நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லிட்டீங்களா? ரகசியம்னு எதுவும் கிடையாதுங்க. சரி, இப்போது ரகசியம்னு நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு எத்தனையோ வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சினிமா துறையில் இருக்கீங்க, நான் திடீர்னு நான் ராஜேஷ் அண்ணா ஆகிட முடியுமா? முடியாது. உங்களுக்கு தான் தெரியும் ஒரு கேமரா முன்னாடி எப்படி நிற்கணும், எப்படி அதை மெமரைஸ் பண்ணி டைலாக் பேசணும் அப்படின்றது. உங்கள்கிட்டருந்து நான் எதை திருட முடியும்? எதையும் திருட முடியாது. இல்லை, யாரை சொன்னீங்க அந்த ஆளுகள்? இல்லை, நிறைய பேர் வருவாங்க, யூஎஸ், நெதர்லாண்ட்ஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு தெரியும் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரியும். அந்த மாலிகுலர் சயின்ஸ்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நம்ம தமிழ் முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த மாலிகுலர் சயின்ஸ். ஒரு மாலிகுலர் சயின்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு, ஏன்னா இயற்கையின் கட்டமைப்பு உங்களுக்கு அணுக்களால் கட்டப்பட்டது, அடுத்தது அணுக்கள் கூட்டாக சேர்ந்து ஒரு பொருளை உருவாக்குவது மாலிக்யூல். அ குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஃபார்ம் அ மாலிக்யூல். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்க முடியும் எல்லாத்தையுமே உங்களுக்கு. இப்போ அந்த மாலிகுலர் சயின்ஸில் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணி நிறைய பேப்பர்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் கூட. அவங்களுக்கு தெரியலையா நிறைய விஷயம்? அவங்களும் படிக்கிறாங்க, அவங்களுடைய அடிப்படை ஆதாரம் வேறு. அந்த பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சயின்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து விஷுவல் ஸ்பெக்ட்ரமில் எடுத்துன்னு வர முடியாது. அதாவது கண்ணால் பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு இயற்கையின் தத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சயின்ஸில் எப்படின்னா ஒரு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சி ஒரு இதை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா
இந்த ஃபார்முலாவை வச்சு இதை பண்ணால் இந்தியாவிலையும் அதே ரிசல்ட் வரணும், அமெரிக்காலையும் அதே ரிசல்ட் வரணும், ஆஸ்திரேலியா உலகத்தில் எங்கே பண்ணாலும் அதே ரிசல்ட் வரணும். அது மாதிரி இயற்கையில் வராது. அதில் அது மாதிரி வேரியேஷன் ஆகிடுச்சுன்னா அவன் வந்து அது இட் இஸ் நாட் அ ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம்னு ஒதுக்கிடுவான். ஓ, இப்போது உங்களுக்கு ஜுரத்துக்கு பேராசிட்டமால்னு ஒரு மருந்து இருக்குது, யூனிவர்சல் மருந்தாக இருக்கலாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவனுக்கு 200 mg கொடுத்தா போதும், இந்தியாவில் இருக்கிறவனுக்கு 600 mg தேவைப்படுது, ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவனுக்கு 50 mg கொடுத்தா போதும் வேலை செய்யுது நல்லா. என்ன காரணம்? உங்களுக்கு பூகோளம்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஜியோகிரஃபின்னு ஒன்று இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கதிர்வீச்சுகள் வேறுபடும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மனித ரசாயனத்தின் இயக்கம் வேறுபடும், ஒவ்வொரு உயிரினத்தின் இயக்கமும் வேறுபடும். அதுதான் சில பேர் டாக்டர்ஸ் சோகமாது, சில பேர் சோக மாட்ட மாட்டேங்குது. அது வந்து மருத்துவம்ன்றது வந்து டாக்டர்னுடைய கைராசியும் இருக்குது. ஒரு டாக்டருக்கு ஒரு 13 வருஷ காலம் அந்த கிரகச்சாரம் நல்லா இருக்கும்போது அவர் மண்ணை கொடுத்தா கூட உங்களுக்கு சரியாயிடும். ஆமாம், அந்த கிரகச்சாரம் முடிஞ்ச அப்புறமா அவர் அமிர்தத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு சரியாகாது. அதான் பயோஃபோட்டான்னு சொல்கிறாங்க. அந்த அந்த ஹியூமன் பொட்டன்சின்னு ஒன்று இருக்குல்ல, மனித சக்தி, அந்த மனித சக்தியை தானே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஒரு மனித மூளையினுடைய ஆற்றல் ரொம்ப அளவிட முடியாதது. அந்த பொட்டன்சி, அந்த இயக்க, அந்த சக்தியை புரிஞ்சுக்கிறவன் தானே ஞானியாக ஆகிறான். அவனால் எதை ஒன்றையும் பண்ண முடியும், ஏன்னா எல்லாமே வேவ் தியரியில் தான் வந்து முடிஞ்சு போகுது எல்லாம். ஓ, அந்த வேவை வந்து அவனால் புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா அந்த வேவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பான். அவனுக்கு என்ன வேவ் லென்த் வேணுமோ அதை கொடுத்தான்னா என்ன ஒன்றா பண்ணுவான். இந்த பாலை சொன்னீங்க நீங்கள், பாலே நம்ம எடுத்துக்கக்கூடாதுங்கிறீங்க, அது எப்படி? அது ஆயுர்வேதிகள் எல்லாம் பால் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. இல்லை இல்லை, உணவியலில் வந்து உங்களுக்கு மில்க்னு வரும்பொழுது, பால்னு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு 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 பெண்மணி வந்து ஒரு குழந்தையை ஈன்றெடுத்த பிறகு தாய்ப்பால் தான் அதுக்கு உணவு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடல் வந்து மைக்ரோ ஆர்கனிசம்னு சொல்கிறோம் இல்லையா, நுண்கிருமிகள், அதனால் கட்டமைக்கப்பட்டது. தாய் தன் மார்பகத்திலிருந்து பாலை உணவாக அந்த குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 600 species ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம், 600க்கும் மேற்பட்ட நுண்கிருமிகள் உள்ள போகுது குழந்தைக்கு. அதுதான் அந்த குழந்தையை கட்டமைக்குது. அதனால தான் தாய்ப்பால் முக்கியம் நமக்கு. நியூட்ரியன்ட்ன்றது அந்த உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள், நியூட்ரியன்ட். மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வேறு. உடம்பு வந்து 100 trillion cell, 10,00,000 crore cell கட்டமைக்கப்பட்டது. எல்லா நம்மளோட உடம்பு ஒவ்வொரு செல்லுக்கும் 200-500 மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும். என்னங்க அது? அதாவது அதுதான் இப்போ மைக்ரோபியம்னு படிக்கிறாங்க 20 வருஷமாக. அதை வந்து எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவர்கள் தமிழர்கள். நீங்கள் எதுலேருந்து கற்றுக்கிட்டீங்க அதை? எதுங்க நீங்கள் இப்போ இந்த விஷயம்லாம் சொல்கிறீங்க? நாங்கள் நிறைய பேர்கிட்ட போய் மருத்துவம் படித்தோங்க. சரி, ஓ, இப்போ உங்கள் உடம்பு, இப்போ ஒரு ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு ஒரு செல்லுக்கு 300 minimum 300 மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்கும். அப்படின்னா நீங்கள் 100 trillion cell மட்டும் இல்லை, 100 × 300 trillion நுண்கிருமிகளால் கட்டமைக்கப்பட்டவர். இந்த நுண்கிருமிகளின் இயக்கம் தான் உங்கள் உயிரணுவின் இயக்கத்திற்கு துணையாக நிற்கும். இந்த உயிர் அணுவின் இயக்கம் இந்த நுண்கிருமிகளின் இயக்கத்திற்கு துணையாக நிற்கும். இன்டர்டிபெண்ட் ரெண்டும். செல்லுலார் ஃபங்க்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் மைக்ரோபியம் ஃபங்க்ஷன், மைக்ரோபியம் ஃபங்க்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் செல்லுலார் ஃபங்க்ஷன். இதை பேலன்ஸ் பண்ணணும் நீங்கள். இதை தான் நம்ம வந்து நிறைய ரசாயன வாயிலாக நம்ம அதை அழிச்சிடுறோம் உள்ள. அதனால தான் நலிவடைஞ்சு போகிறோம். அதே தமிழ் மருத்துவத்தில் அவங்க எத்தனையோ 100,000-ஆயிரக்கணக்கான மருந்துகளை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மருந்தை உள்ளுக்குள்ளே கொடுக்கறதுனால எந்த நுண்கிருமியும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு டிசைன் பண்ணி பண்ணிட்டான். எதில்? தமிழில். தமிழில். அடாடாடாடா. ஓ, அதாவது இன்ஆர்கானிக் மெட்டீரியல், ஜியோலாஜிக்கல் மெட்டீரியல்ஸ், அதுதான் மெயின் உங்களுக்கு. மினரல்ஸ், மெட்டல்ஸ், சால்ட்ஸு எல்லாம் இதை வந்து அவன் ப்ராசஸ் பண்ணுறான். எப்படி ப்ராசஸ் பண்ணுறான்? ஃபஸ்ட்டு ப்ராசஸ் த ஜியோலாஜிக்கல் மெட்டீரியல். ஏன்னா இந்த உடம்பு வந்து இரும்பு எல்லாமே இருக்க, பூமியில் இருக்கிற பொருள்னால் கட்டமைக்கப்பட்டது தானே இந்த உடல். ஆனால் அதுக்கு ஒரு உயிர், அது உயிரை கொடுத்து அதுக்கு இயக்கத்தை கொடுக்குறான். புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ இந்த பொருளை ப்ராசஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணி மனித ரசாயனத்து கூட மேட்ச் பண்ணணும், மனித ரசாயனம் ஏற்றுக்கணும் உங்களுக்கு. அதுக்கு உங்களுக்கு தாவர வர்க்கம் வேணும்.
இப்போ நீங்கள் நம்ம செய்கிற மருந்து டைரெக்டாக செய்கிறது அவங்க ஆர்டிஃபிஷியலாக செய்கிறாங்களா? யார் ஆர்டிஃபிஷியல்? இவங்க அலோபதி. அலோபதியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கடுக்க எடுப்பாங்க. சரி. அந்த கடுக்கால் ப்ரிடாமினாக என்ன மாலிக்யூல் இருக்குன்னு பார்ப்பாங்க. சரி. இதை கொடுத்து இதெல்லாம் பண்ணால் ஓகே, இந்த இந்த ஒரு அணுக்களின் கூட்டமைப்பு இந்த மாலிக்யூல் இந்த ஸ்கின் ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணுதுன்னு புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சிக்கணும் உடனே. எவ்வளோ கடுக்கானு எடுத்து நீங்கள் அவங்களது எல்லாமே வந்து உங்களுக்கு மெகா ஸ்கேல் கோடி கணக்கில் ப்ரொடியூஸ் பண்ணி பிஸ்னஸ் மாடல் எடுத்து, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆர்டிஃபிஷியலாக அந்த மாலிக்யூலை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாதா இது ஆர்டிஃபிஷியலாக பண்ணக்கூடாதுன்னு? பண்ணக்கூடாத தெரியாதான்னு இல்லை, அவன் என்ன நினைக்கிறான், இதே கட்டமைப்பை தானே நானும் பண்ணுறேன். ஓ, கொடுத்துட்றான், வேலை செய்யும், பல பாதிப்புகளை உருவாக்கும். ராட்டிஃபைட் இப்போ தூக்க மருந்து சாப்பிட்றாங்க, அதே இதை நம்ம தமிழ் வைத்தியத்துலேயும் தூக்கத்துக்கு மருந்து இருக்குது. தூக்க மருந்து நீங்கள் சாப்பிட்றது செடேஷன்னு பேர். ஆமாம். செடேட்டிவ் காம்பனன்ட்ஸ் வந்து தூக்கத்தை கொடுக்காது, மரத்து போக வைக்கும் உங்களை. உங்கள் நரம்பு மண்டலம் மரத்து போயிருக்கும். ஓ, தூங்கலை நீங்கள், மயங்கியிருக்கீங்க. மயங்கியிருக்குன்னா மது அருந்த மாதிரி சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், மயங்கியிருக்கீங்க. அந்த எஃபெக்ட் போய் அந்த நம்னஸ் போன உடனே முழிச்சிக்கிறீங்க. முழிச்சிக்கிறீங்கன்னா அந்த மயக்கம் போயிடுது, அதனால தான் டல்லாக இருப்பீங்க. சாயந்தரம் உங்களுக்கு சரி ரெடி, அதுக்குள்ளே இன்னொரு மாத்திரை போட்டுருவீங்க. இங்கே அப்படி இல்லை. இங்கே தூக்கம்ன்றது வந்து அது விவரிக்க முடியாத ஒரு உயிரின் இயக்கம். அதுவும் உயிர்கீழே தான் வருது தூக்கம்ன்றது. என்ன சர்க்கியூட்டை யூஸ் பண்ணி அது க்ளோஸ் பண்ண, மெலட்டோனின் ப்ரொடியூஸ் பண்ணி டார்க்கில் உங்களுக்கு சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணலாம் நம்ம படிக்கிறோம். அது வேற. அது அது என்ன சர்க்கியூட்டை எங்கே க்ளோஸ் பண்ணுதுன்னு யாருக்கும் தெரியாது. அப்புறம் இந்த ஒரு பெண்ணு வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணு கம்ப்யூட்டரில் ஐடியில் வேலை பார்க்குது. அது நான் பேசுனதை பற்றி உங்களை பற்றி சொன்னோடனே நேராக அட்ரஸ் வாங்கிட்டு வந்துச்சு. அது என்ன சோரியாசிஸில் 38 வகைங்கிறீங்க, இது தமிழில் கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்லை, நம்மளதில் வந்து எல்லாத்துலேயுமே எல்லா விஞ்ஞானத்துலேயுமே உங்களுக்கு மருத்துவம்னு வரும்போது அந்த பெத்தாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, நோய் விவரங்கள், அதில் பெத்தாலஜி கிளாஸிஃபிகேஷன் வரும், நோய் குறிப்புகள்லாம் எழுதியிருப்பாங்க. ஒரு தோல்லன்னா எத்தனை நோய் வரும், ஒரு கண்ணில்னா எத்தனை நோய் வரும், ஒரு இருதயம்னா எத்தனை நோய் வரும், எல்லாமே எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் கிரந்தின்றது தான் இந்த சோரியாசிஸ். அந்த அம்மாவுக்கு இப்போது மருத்துவம் பண்ணி அவங்கள சரி பண்ணணும். நம்ம அவங்க எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடியல, முடியாது. அது தண்ணி தண்ணியாக ஊற்றியிருக்கு காலில். ஆமாம். அது அந்த பொண்ணு வந்து செருப்பு போட்டால் அது வித்தியாச வித்தியாசமாக செருப்பு போடுறது. ஆமாம். அது வந்து உங்களுக்கு எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, மனித உடலுக்கும் உணவுக்கும் தான் தொடர்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆமாம். சில பேர் கருவாடு சாப்பிட்டா அலர்ஜியாக இருக்குது, கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜியாக இருக்குது. அதே ஆமாம், உங்களுக்கு ஏற்றுக்குது, எனக்கு ஏற்றுக்கல. இந்த கரப்பான்னு சொல்லுவாங்க, அது இந்த கரப்பான்ண்டு இது இது வாத்து முட்டை இதெல்லாம் சாப்பிட்டா காதில் ஒரு மாதிரி வரும். அது ஏன் காதில் வருது? இல்லை, உடலில் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி வரும். அலர்ஜின் பர்டிகுலர் ஸ்பாட்டுங்களா, கிரந்தி கரப்பான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற பேத்தலாஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் சோரியாசிஸில் வரும். சோரியாசிஸ்க்கு கியூர் கிடையாது. அதில் வைத்தியத்திலே கிடையாதா? இது நவீன விஞ்ஞானத்தில் இல்லை. ஆ, அப்படி சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எப்படி அந்த பொண்ணை சோகப்படுத்துனீங்க? உணவு முறை கொஞ்சம் மருந்து. ஓஹோ, சரியாயிடும். சரி சரி சரி. உணவு முறை தான் முக்கியம். அது உணவே மருந்துங்கிறாங்களே, அதான உண்மை தானா? உணவே மருந்து, உணவே வியாதின்றது தான் உங்களுக்கு வந்து உணவே வியாதி வர. ஆமாம், அது அதுதானே அதிகமாக உள்ள வருது. உங்களுக்கு காற்று சுவாசிக்கிறோம், தண்ணியெல்லாம் உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், காற்றெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். உணவு வழியாக வர்றது தான் எல்லாமே. இப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துருக்கலாம், ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஐரோப்பாவிலேயோ அமெரிக்காலேயோ போய் வேலை நிமித்தமாக போய் அங்கேருந்து அந்த நாட்டு குடிமகனாகி அங்கேயே செட்டில் ஆகிடுவேன். அங்கே போகும்போது அந்த பூகோளமும் மாறும், உணவும் மாறும், அந்த மண் வேறு. அப்போ நீங்கள் அவங்களுடைய உணவு பழக்கத்துக்கு உங்களை மாற்றிக்கிறீங்க. மாற்றிக்கணும்னா மாற்றிக்கிறீங்க, முக்கால்வாசி மாற்றிப்பாங்க. ஏன்னா அங்கே கிடைக்கிறது தானே நம்ம சாப்பிட முடியும். எல்லாம் பொருள்லாம் வாங்கி வச்சு நம்ம ரசம் ஒரு குழம்புலாம் கூட பண்ணுவாங்க வீட்டில், நிறைய அவங்களுடைய உணவும் மாறும். மாறும்போது நம்மளுக்கு சில ரசாயன வித்தியாசம் தேவை வந்துடும். இப்போ நீங்கள் சோரியாசிஸை முதல்ல பிளட் செக்கெட், எந்த சோரியாசிஸ் இருந்தாலும் கியூர் பண்ண முடியும். அதாவது ரத்தம் கெட்டு போச்சுங்கிறீங்களா? அதாவது உங்களுக்கு வந்து நான் நுண்கிருமிகளை பற்றி சொன்னேன் இல்லையா, இந்த நுண்கிருமிகளில் வந்து உங்களுக்கு அதிகபட்சமான நுண்கிருமிகள் இருக்கிறது வந்து வாயிலிருந்து நம்மளுடைய ஆசனம் வரைக்கும், ஜீரண மண்டலம். நவதுவாரங்கிறாங்களே,
இல்லை இல்லை, நவதோரான்றது வேற. வாய், அந்த தொண்டை, உணவு மூக்கு, வயிறு, குடல், சிறுகுடல், பெருகுடல், அங்கே வந்து நிறைய இருக்கும். எல்லா உடம்புல எல்லாத்துலேயும் இருக்கும், நிறைய இருக்கிறது அங்கே இருக்கும். அடுத்தது அதிகபட்சமான நுண்கிருமிகள் இருக்கக்கூடிய இடம் வந்து சருமம், தோல். சரி, உங்களுக்கு வந்து அதில் வேறுபாடு வந்துருச்சுன்னா சிதைவு ஆரம்பிச்சிடும். என்னது சிதைவு? சிதைவு, சிதைவுன்னா டேமேஜ், டேமேஜ், டேமேஜ் ஆரம்பிச்சிடும். அதன் தன்மை இன்ஃப்ளமேட்டரி தான் எல்லாமே. இன்ஃப்ளமேட்டரினா நீர்க்கோவை, நீர்க்கோவை. அந்த நீர்க்கோவையை பிரித்து எடுக்க முடியலன்னா அங்கே இருக்கிற நுண்கிருமிகளின் ஆதிக்கம் வந்து இந்த நீர்க்கோவை போய் அதை கெடுக்கும், அதனுடைய வேலையை. அப்போ உங்களுக்கு ஸ்கின் வந்து அடிபடும், உங்களுக்கு தோல் அடிபட்டுரும். அடிபட்டதுன்னா உங்களுக்கு அந்த தோல் வியாதியில் வந்துடும். இந்த நீர்க்கோவைங்கிறீங்களே, இந்த வயதான காலத்துலலாம் ஏன் இருமிக்கிட்டே இருக்காங்க? லங்ஸில் போய் சளி வந்துடுது. அதாவது இரும்பல்ன்றதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிம்டம். சரி, நுரையீரல் அது இரிட்டேட் ஆச்சுன்னா இரும்பல் வழியாக காமிக்கும் உங்களுக்கு. நுரையீரல் ஏன் இரிட்டேட் ஆகுதுன்னா இங்கே மண்ணீரல், மண்ணீரலுக்கும் நுரையீரலுக்கும் தான் தொடர்பு ஜாஸ்தி. மண்ணீரலில் ஃபங் உங்களுக்கு இயக்கம் வந்து இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா, மண்ணீரல்லாம் இங்கிலீஷில் என்ன, ஸ்ப்ளீன். ஓ, சரி சரி. உங்களுக்கு லங்கில் இரிட்டேஷன், லங்கில் பிரச்சனை வரும். லங்கில் பிரச்சனை வந்ததுன்னா இரும்பல் வழியாக காட்டும். அது லங்கை ட்ரீட் பண்ணால் தான் இரும்பல் நிற்கும். இதில் ஏன் போய் வயசான காலத்தில் போய் அங்கே தண்ணீர் கோத்துக்குதுங்கிறேன்? உடலில் வந்து எல்லாமே வந்து மொத்த ரசாயன பரிமாற்றமும் வந்து நீர்க்கோவை தாங்க. ஓ, நீர், திரவம் தான், திரவ பரிமாற்றம் தான். இப்போ ஒரு குளுக்கோஸ்னால் அது திரவமாக தான் போக முடியும். திட திரவ வாயுவில் திடம் அதிகங்கிறீங்க. திடம் வந்து உங்களுக்கு திரவம் அதிகம், இல்லை இல்லை, திடம் வந்து உங்களுக்கு வயிற்றுக்குள்ள வரைக்கும் தான். அப்புறம் அது பல்பாயிடும், கூழாயிடும். அதுக்கப்புறமா இன்டெஸ்டைனுக்குள்ளே போன உடனே அது திரவமாக தான் எடுத்துக்கும் எல்லாத்தையும். திடப்பொருள் எதுவுமே எடுக்காது. திடப்பொருள் எதுவுமே செக்கனல் வழியாக டியோடனலில் தாண்டி போக முடியாது. சரி, கூழாவாமல் திடப்பொருள் நின்றுடுச்சுன்னா அது வயிற்றில் தான் நிற்கும், குடலுக்கு அனுப்பாது, வாந்தியில் வெளியே தள்ளிடும். அதுக்கப்புறமா குடல் உரிய ஆரம்பித்தோடனே எல்லாம் திரவமாக தான் உரியும். அதுக்கப்புறம் எல்லாம் திரவ பரிமாற்றம் தான். ஆமாம், அதில் நம்மளுக்கு உள்ளே போய் அது எல்லாத்தையும் கொடுத்து கழிவுகள் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே திரவங்கள் தான். அந்த திரவங்களை வந்து ரத்தம் தூய்மைப்படுத்தும். படுத்தாமல் போயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு அங்கங்கே இன்ஃப்ளமேட்டரி லோடு வந்துடும். ரத்தத்தை நீங்கள் தூய்மைப்படுத்திடுவீங்க. எதை? நீங்கள் ரத்தத்தை இந்த மாதிரி கஷ்ட அஃபெக்ட் ஆனால் இப்போ நன்னீர் குடிச்சினே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தம் தூய்மையானே வந்துடும். சரி சரி. கண்ணில் ஏதோ 96 வியாதி நீங்களே, அது என்ன? ஒவ்வொரு உறுப்புக்கும் வியாதி தனித்தனியாக கொடுத்துட்றாங்க இல்லையா? நயன விதின்னு அகத்தியர் கொடுத்துருக்காரு. அகத்தியரா? ஆமாம். ஆயுர்வேதத்தில் நேத்திர ரோகம்னு கொடுத்துருப்பாங்க. நேத்திரம்னா கண்ணு, கண்ணு கண்ணு சமஸ்கிருதத்தில், நயனம்னா கண்ணு தமிழில். இந்த 101 ஒரு தடவை சொன்னீங்க, அது என்ன? 101 தனிமங்களா? 101 பொருட்கள். இந்த 101 பொருட்கள்ன்றது வந்து, அதாவது இந்த உலகம் வந்து முதல்ல நெருப்பு, ஒரு டென்னிஸ் பால் ஃபுல்லாக நெருப்பு போட்டு வச்சுருந்தேன் அப்படி இருக்கு. அதான் உலகம். உலகத்தில் உள்ள கருவில் ஃபுல்லாக அந்த நெருப்பு குழம்பு இருக்குது. நெருப்புக்கு மேலே நிலம், நிலத்துக்கு மேலே நீர், நீருக்கு மேலே வாயு, வாயுக்கு மேலே ஆகாயம், பஞ்சபூதம். அதனுடைய உருவாக்கம் தான் நம்ம எல்லாமே. எல்லா உயிரினமும், கடல் வாயு உயிரினம், தடை வாயு உயிரினம், எல்லாம் தாவர வர்க்கம், நுண்கிருமிகள் வரைக்கும் எல்லாமே. இதில் உங்களுக்கு மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ரசாயனம் வேறுபடும். அது வேறையா? ஆமாம், ஆமாம். நீங்களும் வந்து கூட பிறந்தவங்களுக்கே வேறுபடுது. ஆமாம், நீங்களும் அணுக்களால் கட்டமைக்கப்பட்டவர், நானும் அதே அணுக்களால் கட்டமைக்கப்பட்டவன். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ், இதுதான் 99% உங்களுக்குள்ளே இருக்குது. ஓ, அந்த ஆட்டம்ஸ் தான் இருக்குது, மீதி 1% தான் மிச்சம்லாம். ஆனால் நீங்கள் வேறு மாதிரி ஏங்குறீங்க, நான் வேறு மாதிரி ஏங்குறேன். இதெல்லாம் என்ன ஜெனட்டிக்கலாக வர இது? ஓ, அந்த மரபணுவா? ஆட்டம் உள்ள நியூக்ளியர் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ப்ரோட்டான் இருக்கும், எல்லாம் இருக்கு இல்லையா? எல்லாம் ரிவால்வ் ஆகி இருக்குது. இது அது இல்லாத இடம்லாம் ஸ்பேஸ் இருக்குல்ல? ஆமாம். உங்ககிட்ட இருக்கிற ஸ்பேஸ் வேறு, எங்கிட்ட இருக்கிற ஸ்பேஸ் வேறு. ஆமாம், அங்கே தான் வந்து மெமரி ப்ளே பண்ணுது ரோல், அங்கே தான் இயற்கை ப்ளே பண்ணுது ரோல். இப்போ நீங்கள் ஒரு காட்டுவாசி குளத்தில் பிறந்து நீங்கள் உங்களுடைய உணவு முறை வேறவா இருக்கலாம். நான் நகரப்புறங்களில் பிறந்தவன், இன்னொரு ஒரு முதலியார் கம்யூனிட்டிலேயோ ஒரு நாயக்கர் கம்யூனிட்டிலையோ என்னுடைய உணவு முறை வேறு மாதிரி இருக்கலாம், என்னுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் மாறும்.
உனக்கு வந்து உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் வியாதியே வரலை. 10 வயசுலேருந்தே ஒருத்தன் வியாதியில் அனுபவம் கஷ்டப்படுறான். ஆனால் ரெண்டு பேரும் வந்து இதே அணுக்களால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கோம் உங்களுக்கு. அதனால் மாறிடுறோம் நம்ம. இன்னொன்று வந்து அந்த பொருள் சேர்க்கை, அந்த எக்கனாமிக் பார்ட் ஆஃப் லைஃப், சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், அதுவும் மாறுபடும். நீங்கள் ஒவ்வொன்று சம்பாதிப்பீங்க. நான் எவ்வளவோ படிச்சிருப்பேன், எனக்கு சம்பாதனை இருக்காது, நல்ல வேலை கிடைக்காது, நல்ல வியாபாரம் அமையாது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் ஆராய்ச்சி பண்ண அந்த அஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸில் வந்துடுது உங்களுக்கு. ஏன்னா இந்த மனித ரசாயனம் எப்படி மாறுதுன்னா, லக்னாதிபதி சூரியன், சரி, அதான் உயிர்கூறு, அதான் லக்னம்னு அங்கே குறிப்பிடுறோம். ராசிகாரகன் சந்திரன், அவன் தான் உடல் கூறு. மதியம் அவன்தான், மனசும் அவன்தான், உடலும் அவன்தான். அதுக்கு மற்ற கிரகங்கள் இருக்குது. இப்போ போகத்துக்கு அதிபதி சுக்கிரன், ஞானகாரகன் கேது, சகலகலா வித்தகர் குரு, வித்யாதாரகன் புதன், ஆயுள்காரகன் சனி, பிரித்து கொடுத்துட்டான் எல்லாத்தையும். இது மாறுபடுது. இது எங்கே மாறுபடுதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆட்டமில் இருக்கிற ஸ்பேஸ்லேயும் எங்களுக்குள்ள இருக்கிற ஆட்டமில் இருக்கிற ஸ்பேஸ்லேயும் மாறுபடுது. அங்கே கொண்டாந்து ப்ளே பண்ணுது ரோல். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து 800 கோடி மக்கள் இருக்கும், நாளைக்கு வந்து 8000 கோடி மக்கள் இருப்போம்னு வச்சுப்போம், நாளன்னைக்கு 80,000 கோடி மக்கள் இருப்போம்னு வச்சுப்போம். எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுத்து விளையாடும். அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் 800 கோடி மக்கள் இருக்காங்கல்ல, அத்தனை பேருக்கும் முகபாவம் வேற வேற கொடுக்குது. அதுதான் ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியம். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை, அத்தனை பேருக்கும் கைரேகை வேற வேற மாதிரி குடிக்கும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இம்ப்ரெஷன் இருக்கு பாருங்க, 8000 பேர் தேடு, தனியாக ராஜேஷ் அண்ணா அதை பிரிச்சு எடுத்துடலாம். இதுதான் ராஜேஷ் அண்ணா, அது ஃபாரன்சிக் சயின்ஸில் ஈஸியாக சொல்கிறான். இப்போ ஒரு வயசானவன கண்ணில் தண்ணியாக வந்துட்டு இருக்கே, அது என்ன காரணம்? 50-60 வயசுக்கு மேலே அது வந்து உங்களுக்கு கண்ணில் வந்து உங்களுக்கு ஒரு நீர் சுரப்பி இருக்குது, கண்ணீர் சுரப்பி. அது வந்து நம்ம கண்ணை வந்து ஈரமாக வச்சுக்கும், கண்ணை சிமிட்டிகிட்டே இருக்கும் இல்லையா, இல்லைன்னா கண் ட்ரை ஆகிடும், எரிய ஆரம்பிச்சிடும். ஒன்று, ரெண்டாவது அந்த கண் கருவழிக்கு மேலே இருக்கிறது கார்னியா. அந்த கார்னியா வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு, அதில் ரத்த ஓட்டம் கிடையாது. ரத்த ஓட்டம் வந்து அது சிவப்பு ஆகிடும், சரி, ஒளி உள்ளே போகாது. அதுவும் உயிருள்ள ஒரு செல்லு தான், மனித அணு, உயிரணு, கார்னியல் செல்ஸ். இப்போ இதுக்கு ரத்தம் ஓட்டலைன்னா இதுக்கு எப்படி நான் ஆக்சிஜன் கொடுக்குறது? அதனால தான் கண்ணு சிமிட்டி அந்த தண்ணியை தடவிங்கன்னே இருக்குது, அது மேலே அந்த தண்ணியிலேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிது. அது இல்லை, அது அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. இருங்க, இதுதான் கான்செப்ட். சரி, இப்போ இந்த நீர் சுரப்பி கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா, எப்படி நம்மளுக்கு ஜலதோஷம் வந்தால் மூக்கிலேருந்து ரன்னிங் நோஸ் வந்துடுது, இது அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ நம்மளுக்கு நீர்க்கோவை வந்து அதிகம். எதுனால சொல்கிறது? வயசானதுனாலையா? வயசானதுன்னு கிடையாது, உள்ள சில ரசாயன பரிமாற்றம் அதை போய் ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட 55-60 வயசுக்கு மேலே தான் இது வருது. அது வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னா, நீங்கள் வாரத்தில் ஒரு நாள், ஒரு வியாழக்கிழமை நீங்கள் ஒருவும் திரவ சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நின்றுடும். ஓ, திரவ சாப்பாடு, கஞ்சி, ஜூஸு, மோர், திடப்பொருள் எதுவும் சாப்பிடக்கூடாது. அது வாரத்துக்கு ஒரு தடவை. ம், சரி, முயற்சி பண்ணுறேன். சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ணில் வர தண்ணி நின்றுடும். நின்றுடும். அப்படி இல்லைன்னா தயிர் ரெடி பண்ணுறீங்கல்ல, அது செரமிக் பவுலில் வச்சு ரெடி பண்ணணும். நீங்கள் எந்த பாலாக இருந்தாலும் நன்னீர் ஊற்றி கொதிக்க வச்சு ஆறின பிறகு கண்ணாடி பாத்திரத்துலையோ பீங்கான் பாத்திரத்துலையோ தயிர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் காலையிலேருந்து தயிர் ரெடி ஆகிட்டுருக்கோம், அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும், ஒரு வெள்ளையாக ஒரு இளநீர் மாதிரி ஒரு தண்ணி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பார்த்தேன். அது பேர் முன்னீர்னு பேர். சரி, அதை மட்டும் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் சாய்ச்சி எடுத்துங்க, கொஞ்சம் ஊண்டு. காலைல எழுந்த உடனே இந்த கண்ணில் 2 சொட்டு, இந்த கண்ணில் 2 சொட்டு போடுங்க. நின்னடும். என்னங்க அது? முன்னீர் தான் வந்து கண்ணுக்கு உயரிய ஒரு திரவம். உடனே நாளைக்கு ஆரம்பிச்சிடுறேன், பண்ணுங்க. அப்புறம் இது தொண்டை சில பேருக்கு வறண்டு போய் பேசவே மாட்டாங்க சில பேர். இப்போ நல்லா மணிக்கணக்கில் பேசினா அந்த தொண்டை வரலாது, எனக்கு தண்ணி குடிக்க மாட்டேன். சில பேருக்கு வந்து வயசான காலத்தில் நான் பேர் சொல்ல விரும்பலை. சில விஐபி வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தொண்டை வறண்டு போகுது. அது என்னன்னு? தொண்டை அதாவது பேசவே மாட்டாங்க. அதாவது இங்கே வந்து நாக்குக்கு கீழே அந்த கேவிட்டியில் சலைவரி கிளாண்ட் இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நமக்கு. உமிழ்நீர் தான் முழு முதற் கடவுள் நமக்கு. உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த உமிழ்நீரில் தான் கரைஞ்சி சாப்பாடு உங்களுக்கு சுவை தெரியும். அதே மாதிரி உள்ளே போனவுடனே டான்சல்ஸு கீழே தொண்டைக்கிட்ட ஒரு உமிழ்நீர் சுரப்பி இருக்குது. அங்கே வேறு இருக்குது. அவர் ஏன் அங்கே வச்சுருக்காங்கன்னா, தொண்டையை க்ரீஸியாக வச்சுருக்கணும் எப்போவும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு இன்ஜின் ஓடணுன்னா காரில் அவ்வளோ ஆயில் இருக்குது, ஊத்துறமே லூப்ரிகன்ட், அந்த லூப்ரிகன்ட் அவர் அந்த தொண்டைக்கு. அது ட்ரை ஆயிடுச்சுன்னா
தொண்டை வறண்டு போயிடும். அது ஏன் ட்ரை ஆகுது? அது ஏன் ட்ரை ஆகுதுன்னா உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய மனித ரசாயனத்தின் குறைபாடு. இதை நீ சரி பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. எல்லாம் சின்ன சின்ன வழி தான். இதுக்கு பெரிய மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கோ பெரிய மருத்துவர்கிட்ட எல்லாம் போவானா? சாதாரணமாக கிராமத்தில் இருக்குது பாரு, ஒரு பாட்டி ஏ திப்பிலி வச்சு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு போ சரியாக போடணுமா? திப்பிலி சூரணத்தை எடுத்து, திப்பிலி சூரணம் எங்கே ஒன்றா கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் போட்டு காலை மாலை நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டீங்கன்னா அது சரியாக போய்டும். இதுக்கு நீங்கள் பெரிய டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ரே எம்ஆர்ஐலாம் எடுக்க வேணாம், தேவையே இல்லை இதுக்கு. அது அப்படியே நீ எக்ஸ்ரே எம்ஆர்ஐ எடுத்தாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங்கை வச்சு என்ன பண்ணுவேன் நீ? இப்போ அதை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிற? அது எம்ஆர்ஐ சொல்லும் நீங்கள் ட்ரை ஆயிடுச்சுன்னு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? அதை போக்குறது ஆ, இதுக்கு எதுக்கு எம்ஆர்ஐயே தேவையில்லையே. மாசத்துக்கு ஒரு தடவை அகத்திக்கீரை சாப்பிடணுமா? அகத்திக்கீரை வந்து இப்போ யாரும் சாப்பிட்றது இல்லை. உங்களுக்கு வயிற்றில் வந்து தேவையில்லாத பூச்சிகள் அதிகம் இருந்ததுன்னா அகத்திக்கீரை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை வந்து அதை கொண்டுடும். அன்வான்ட் மைக்ரோஆர்கானிசம்ஸும் இருக்குது. நன்மை பயக்கக்கூடிய நுண்கிருமிகளும் தீமை பயக்கக்கூடிய நுண்கிருமிகளும் நம்மோடு உடலோடு பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதான் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம். ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் வேறு, அது 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 வேறு சிஸ்டம். அது இங்கே மைக்ரோ ஆர்கானிசம்ஸுடைய பிரிவு, இது நுண்கிருமிகளின் பிரிவு. நன்மை பயக்கக்கூடியவை அதிகமாகவும் தீமை பயக்கக்கூடியவை குறைவாகவும் இருக்க வேண்டும். ஓ சரி. நன்மை பயக்கக்கூடியவை எப்படி நன்மை பயக்குது? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டெலாம் அது கொஞ்சம் சாப்பிடுது. சரி. சாப்பிட்டு அதுக்கு அதோட கழிவுகள் நம்மளுக்கு சத்தாக அமைகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு சிறுகுடலில் ஒரு பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது, அது அந்த உள்ள உணவுப் பொருளில் சிலதை சாப்பிட்டுட்டு அதனுடைய கழிவு வந்து நம்மளுக்கு விட்டமின் கே2 அப்படி தான் கிடைக்குது. நமக்கு விட்டமின் டி கிடைக்குது, மெலட்டோனின் கிடைக்குது, நிறைய பொருள் கிடைக்குது. தேவையில்லாத தீமை பயக்கக்கூடிய நுண்கிருமிகள் சாப்பிட்டு போகிற கழிவு வந்து நம்மளுக்கு விஷத்தன்மையாக அமைகிறது. இந்த தேவையில்லாத நுண்கிருமிகள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இன்றைக்கி அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி அன்னைக்கெல்லாம் அது என்ன, அன்னைக்கு தான் உபவாசம் இருக்க சொல்கிறான். அவன் உணவு அனுப்பாத உள்ள அவனை ஆஃப் பண்ணுன்றான். புரியுதுங்களா? இது கடவுளோட இணைச்சிட்டாங்களா? கடவுளோட இணைக்கலை, ஒரு பாரம்பரியமாக கொடுக்குறான். இது வந்து வாழ்க்கை முறை. ஒரு ஒரு சமுதாயத்தில் மக்கள் கூடி வாழறாங்க, ஒரு மாண்பாக கொடுக்குறான். அதை ஏகாதசி அன்னைக்கு வரதான் இருந்த சொல்கிறான். ஆமாம், ஒன்லி லிக்விட் சிஸ்டம். ஆமாம், அது அது அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அந்த அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்காது. ஸோ அதுக்கு எக்ஸ்க்ரீஷன் இருக்காது. ஸோ உங்களுடைய உடல் விஷத்தன்மை ஆகாது. ஆனால் மிருகங்கள் கூட ஒரு நாள் சாப்பிடாம தான் இருக்குது. மிருகங்கள் வந்து ரொம்ப புத்திசாலியானதுங்க. அதுங்களுக்கு அதுங்களுக்கு மருத்துவர் கிடையாது, மருந்தும் கிடையாது, மருத்துவமும் கிடையாது, ஆஸ்பத்திரியும் கிடையாது. ஏன்னா அதுக்கு தன்னை தெரியும் என்ன பண்ணோன்னு. ஒரு பூனைக்கு ஒரு வயிற்றுக்குள்ளாருனா அது நேராக போவோம், அது ஒரு அந்த குப்பை மீனியை பிடுங்கும், அந்த வேரை எடுத்துன்னு போய் தண்ணியில் அலசும், அழகாக அந்த வேரை சாப்பிட்டு. ஆமாம், சாப்பிட்டு போயினே இருக்கும். அது உங்களுக்கு அதுங்களுக்கு தெரியும் எப்படி நாங்களை தமிழர் தன்னை அது அந்த எம்பெடட் சிஸ்டம் நமக்கும் இருக்குது. இப்போ இயங்கலை, நம்ம மறந்துட்டோம். மறந்துட்டோம்ல அந்த சிஸ்டம்மை நம்ம வந்து நிறைய குப்பையை போட்டு மூட்டோம். அந்த குப்பைன்றது என்னன்னா நீங்கள் படிக்கிற படிப்பு. காட்டில் பிறந்து இருக்கிறான் பார், காட்டுவாசி. அவன் எந்த புஸ்தகத்தையும் படிக்கிறது இல்லை. அவனுக்கு தெரியும் எதை யூஸ் பண்ணி நம்மளை சரி பண்ணிக்கணும்னு. தெரியும் எல்லாமே தெரியும் அவனுக்கு. ஒரு ஒரு பூச்சிக்கடி வந்து ஒரு அதிகபட்சமான ஒரு விஷயத்தோட வந்துடுச்சு ஒரு பெண்மணிக்கு அவன் குளத்தில்னா ஓடி போய் ஒரு ரெண்டு இலைய பரிசனை வந்து அப்படியே கையில் நசுக்கி புரிஞ்சு இந்த கண்ணில் ரெண்டு சொட்டு, அந்த கண்ணில் ரெண்டு சொட்டு விடுவான். அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த பொண்ணு சரியாயிடும். அவன் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும்? அவனு உங்கள் மருத்துவத்தை நம்பி இல்லையே. உலகத்தில் 28% மனிதர்கள் மட்டுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்தை நம்பி இருக்கிறார்கள். 28 தான். இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதுவும் குறைஞ்சிரும். ஏன் சொல்லுங்கள்? பணம் இல்லை. அடப்போ, ஏதோ அறிவு வந்துருச்சுன்னு நினச்சேன். அப்புறம் ஒரு தடவை சொன்னீங்க, நீங்கள் ஒரு செல் உள்ள உடல் பொருள் ஆவி மூணு இருக்குன்னு, நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உடல் பொருள் ஆவியா? ஒரு 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 மனித ஒரு மனித அணு இருக்குது பாருங்கள், உயிரணு, அதாவது ஹியூமன் செல் இருக்குது பாருங்கள். ஹியூமன் செல் வந்து உங்களை மாதிரி ஒரு இண்டிவிஜுவல், அது அதுக்கு எல்லாமே தெரியும். ஒவ்வொருத்தனும் ஒரு ராஜேஷ். ஆமாம், என்னங்க அது? அதுக்கு சிரிக்க தெரியும், பேச தெரியும், ஆட தெரியும், படுக்க தெரியும், தூங்க தெரியும், குதிக்க தெரியும், ஆட தெரியும், பாட தெரியும், எல்லாமே தெரியும். அவங்க எல்லாம் சேர்ந்து தான் நீங்கள். சரி, அது ஒரு 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 உலகம். அது அது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சம். அது அந்த இந்த இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தினுடைய ஒரு மினியேச்சர் தான்
அந்த பஞ்சபூதமும் இருக்காங்க. ஒரு இப்போ உடல்ங்கிறது இது, பொருளுங்கிறது இந்த பொருள் ஆமாம், ஆவிங்கிறது வந்து நம்மளுடைய உயிர் ஆத்மாவா? ஆவின்றது தான் அந்த உங்களுக்கு அந்த அந்த ஜீவரச ஆதாரம், உள்ளே இருக்கிற அந்த ஜீவரச ஆதாரம். இந்த ஜீவரச ஆதாரம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உயிர் அப்படின்னா சத்தியம்னு ஒரு பொருள் உண்டு தமிழ் இலக்கணத்தில். உயிர் என்ற சொல்லுக்கு சத்தியம் என்று இன்னொரு சொல் உண்டு. இதைத்தான் வந்து சத்தியம் போய்விட்டதுன்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கி தான் நீங்கள் வந்து செத்து போயிட்டான்றீங்க. ஓ, செத்து போட்டாங்கிறதுக்கு அதான் ஆதாரமா? பேஸு அடாடா. ஓகேங்களா, செத்து போயிட்டான்றது என்னது? சத்தியம் போய்விட்டது, உயிர் போய்விட்டது. உயிர் எது? ஜீவரச ஆதாரம். அது போய்விட்டது. அது போன உடனே உங்களுக்கு லிக்விட் வந்து உள்ளே ஃபில் ஆகிடும். அதனால தான் ஒரு 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 96 வயது ஒரு மனிதர் இறக்கும் பொழுது 63 கிலோ இருக்கிறார். இறந்து அவரை ஒரு 5-6 மணி நேரத்துக்கு மேலே தூக்கும் போது 90 கிலோ சைடு. என்ன காரணம்? நீர்க்கோவை சேர்ந்துடுது. எங்கேருந்து? வெளியே இருந்தா? வெளியே இருந்த இல்லை, உள்ளே இருந்து. நிறைய சாவுல பாத்திருப்பீங்க, அவ்வளவு ஒரு களையா இருக்கும் முகம். இல்ல, ரொம்ப ஒல்லியா கண்ணமெல்லாம் ஒட்டி இருக்கான். இறந்தவொடனே அழகாயிடுறான், மோல்ட் ஆகி. ஆமாம், அந்த அந்த முகத்தில் ஒரு களையும் பார்ப்பீங்க, ஒரு அமைதியும் ஒன்று பார்ப்பீங்க, ஒரு அழகு ஒன்று பார்ப்பீங்க. இருக்கும். ஆமாம், ஏன் சொல்லுங்க? தெரியல. அந்த இறந்ததனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். ஓ, இறப்பு வந்து ஆனந்தமயமானது. பெரிய ஆனந்தம். ஆமாம், விடுதலை. அந்த உயிருக்கு கிடைத்த விடுதலையை அந்த உயிரை வச்சு அந்த உடல் வந்து அனுபவிக்குது. அனுபவிக்குது. உள்ள இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் அவங்கள சாப்பிட ஆரம்பிச்சிடும். நன்மை பயக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம்லாம் டொசைல் ஆகிடும், தீமை பயக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம்லாம் உடலை சாப்பிட ஆரம்பிச்சிடும். உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த செல்ல சாப்பிட முடியாது. வெரி குட், வெரி குட். உயிர் போனவுடனே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால தான் துர்நாற்றம் ஆகிப்போகுது சீக்கிரம். பயோடிகிரேடபிலிட்டின்னு பேர். எந்த ஒரு பொருளும் கெட்டு போவதற்கு ஆங்கிலத்தில் வந்து பயோடிகிரேடபிலிட்டின்னு பேர். பயோடிகிரேடபிலிட்டியில் என்னன்னா, அந்த நுண்ணறிவு, இந்த உலகம் வந்து நுண்கிருமிகளின் சொந்தமானது. உனக்கும் எனக்கும் இல்லை, நீ 800 கோடி தான் இருக்கிற. என்னங்க ஒரு தக்காளி எடுத்துக்கினீங்கன்னா, ஒரு தாவர வர்க்கம், கீரை, மரம், கொடி, செடி, தாவரம், என்ன எடுத்தாலும் சரி, அதிலிருந்து விளையக்கூடிய கத்திரிக்காய், முருங்கா, என்ன எடுத்தாலும் சரி, ஒரு புலி, சிங்கம், இல்லை ஒரு நாய், பூனை, எல்லாம் மீன், என்ன எடுத்தாலும் சரி, எந்த உயிரினத்தை எடுத்தாலும் சரி, நம்மளுக்குள்ளே எப்படி இருக்குதோ அது மாதிரி அங்கேயும் வந்து இன்பில்ட் மைக்ரோ ஆர்கனிசம் வேர்ல்டே இருக்குது. ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்குது. அதை அதை வந்து உள்ள ராவாக சாப்பிடக்கூடாது. நீங்கள் சேலட்ஸ்ன்னு சொல்கிறோமே, அது வந்து நம்ம ஆதிவாசிகளில் நம்மளாம் அப்படி தானே இருந்தோம். அந்த காலகட்டம் வேறு. ஓ, இப்போ சமைச்சு சாப்பிட்றாங்க. நீங்கள் இப்போ வந்து 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தான் அப்படின்னா, நீங்கள் அப்போ வாழ்ந்தபோது அப்படி இருந்திருக்கலாம். நம்ம பக்குவப்படுத்தின்னு வந்துட்டோம். நம்மளை இன்றைக்கி வந்து நீங்கள் பச்சை மாமிசம் சாப்பிட முடியுமா? முடியாது, முடியாது. ஷெர்பா சாப்பிட்றான் டிபேட்டில், ஏன்னா அவன் பிறந்ததுலேருந்தே சாப்பிட்றான், ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக சாப்பிட்ணு வரான். நம்ம போய் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வயிற்று போக்காயிடும், சரிக்காது, சரிமான மாவு. நமக்கு லிவருக்கு அந்த பவர் இல்லை. உங்களுக்கு இந்த மைக்ரோ ஆர்கனிசம், இந்த இந்த நுண்கிருமிகளின் ஆதிக்கத்தை தான் நம்ம வந்து எடுக்கிறோம். எதில்? ஹீட்டில், சமையலில். ஓ, இப்போ புரியுது, இப்போ புரியுது. அது தாண்டியும் அங்கே இருக்கிறாரு அப்படின்னா, அது என்ன 200-500 டிகிரி சென்டிகிரேட்லாம் உயிரோடு இருக்கிறதெல்லாம் சிலதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம உணவுப் பொருளில் வராது. வயிறு வந்து கடவுள் எப்படி கொடுத்துருக்காரு, இயற்கை எப்படி கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அசிடிக் கண்டிஷனில் தான் கொடுத்துருக்கோம். வயிறு எப்பவுமே அசிடிக் கண்டிஷனில் இருக்கும், அமிலத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஏனென்றால் உங்கள் சமையலை தாண்டி அந்த நுண்கிருமிகள் உன் உணவோடு கலந்து வறுமையானால் இந்த அசிடிக் கண்டிஷன் வந்து சேர்த்துறோம். அதையும் தாண்டி அவர் போய் குடல் அப்சர்வ் ஆனால் லிவருக்கு தான் வரணும். எல்லாம் போர்ட்டல் வெயின் வழியாக லிவர் சாவிச்சிடும். லிவர் சாவிச்சிடும், அச்சிடும். என்ன அது அவ்வளோ சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ப்ரூஸ்லி மாதிரி சொல்கிறீங்க. ஆ, விடாது. இல்லைன்னா நீங்கள் எல்லாமே வியாதியஸ்தர்கள் மட்டும்தானே. 450 வேலை செய்தாமே லிவர். லிவர் 500 வேலைக்கு மேலே செய்யுது லிவர். அதை தான் நம்ம சோக் பண்ணிடுறோம் மருத்துவத்தில் மருந்துகளை போட்டு. மருந்து சாப்பிட சாப்பிட அது வீக் ஆகிடுமா? இப்போது ஒரு ஒரு கல்லீரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கல்லீரல் தான் வந்து உங்களுக்கு குரு கிரகம் உடலுக்குள்ள. வியாழன் தான் மிகப்பெரிய கிரகம், சகலகலா வித்தகர் குரு.
ஜூபிட்டர் குரு வியாழன் அவர் தான், அவர் தான் இருக்கிறதுலே பெரிய கிரகம் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உறுப்புகளில் மிகப்பெரிய உறுப்பு வந்து கல்லீரல். சரி, இந்த கல்லீரல் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் மூளை இருக்குது பாருங்கள், அது எல்லா ஆர்கனோடையும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆனால் அதுக்கு அதிகபட்சமாக அவருக்கு சொந்தம் கொண்டாடுறது லிவர் தான். சரி, இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லிவர் அண்ட் த பிரெயின் இஸ் ஹையஸ்ட். அவ்வளோ கமாண்டு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது உள்ள உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு லிவர் வந்து ஹெப்படாலஜின்னு படிக்கிறாங்க. இப்போ லிவர் எடுத்துக்கிறீங்கன்னா மேஜராக ஆர்டரி கனெக்ஷன் வரும் வேஸ்குலர் செக்ஷன்லேருந்து. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரீனல் கனெக்ஷன் இருக்கும் கிட்னிக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போர்ட்டல் வெயின் கனெக்ஷன் இருக்கும் இன்டெஸ்டைன்ஸுக்கு. ஏன்னா சாப்பிட்றது சரிமா கறிக்கிறதெல்லாம் போர்ட்டல் வெயின் வழியாக லிவருக்கு தான் வரணும், வெளியே போக முடியாது. லிவர் ஸ்கேன் பண்ணி தான் வெளியே அனுப்பும். பெரிய லேப் அவர் லேபா? ஆமாம். மேஜர் மேஜர் வேஸ்குலர் கனெக்ஷன் ஸ்ப்ளீனுக்கு போகும். இன்னொரு மேஜர் வேஸ்குலர் கனெக்ஷன் உங்களுக்கு பேங்க்ரியாஸ்க்கு போகும், ஸ்டமக்குக்கு வரும். இவ்வளோ வேஸ்குலர் கனெக்ஷன் இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ராட்டிஃபைடு கெமிக்கல் எடுத்துன்னு போய் சோக் பண்ணிடுறீங்க. சோக் பண்ணவுடனே ஃபஸ்ட்டு அடி வாங்குறது கால் தான். கால் அதான் உங்களுக்கு டயபெட்டிக் ஃபுட்டு. ஓ, அதான் உணர்ச்சி இல்லைங்கிறாங்க. சோக் பண்ணினா இந்த இவ்வளோ வேஸ்குலர் இவ்வளோ ரத்த ஓட்டம் சர்க்கியூட் கரெக்டாக இருந்தால் தான் காலுக்கு பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். சரி சரி, காலுக்கு பிளட் ஃப்ளோ கம்மியாகிடும் லிவரை சோக் பண்ணினா. அப்போ உங்களுக்கு கால் அடி வாங்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு புண்ணு வந்ததுன்னா ஆறாது, புண்ணு வந்து ஆறாது, அது ஆறாத புண்ணாயிடும். ஏன்னா அங்கே ரத்தம் பத்தலை, மைக்ரேஷன் ஆஃப் செல் மெக்கானிசம் நடக்க மாட்டேங்குது. அப்போ நீங்கள் சஞ்சீவி போட்டிங்கன்னா சரியாக சஞ்சீவி அதுதான் அந்த சஞ்சீவி கொடுக்குறாரு அகத்தியர் ஆறாத புண்கள். ஆறாத புண்களுக்கு அடாடாடா.